முதலில் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும். முதல்ல வந்து இந்த படத்தை பற்றி சொல்கிறதற்கு முன்னாடி, ஏன்னா கடைசியாக நான் பேசணுன்றன்னா பெரியவங்க பேசுகிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இருந்தாலும் என்னுடைய பதிவுகளை செய்யணுன்றதுக்காக தான் நடுவில் நான் பேசுகிறேன். நான் வந்து சீகா சிவாவாக இருந்து பெப்சி சிவாவாகி ஆல் இண்டியா கான்ஃபெடரேஷன் சிவாவாக ஆகிறதுக்கு எல்லாம் என் துணையாக இருந்தது பத்திரிகை நண்பர்களும் என் தொழிலாளிகளும் என்பதை நான் என்றென்றும் மறக்க மாட்டேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெப்சி தொழிலாளர்கள் தான் என்னை வளர்த்து விட்டாங்க, எனக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. அதே மாதிரி என பத்திரிகை நண்பர்கள், தனம் படம் வந்து நான் வெறும் ஒரு நடிகையை வைத்து படம் ஆரம்பிக்கும் போது அது இளையராஜா அவர்கள் தான் கதாநாயகனாக இருந்தார். அந்த பூஜையிலும் பாரதி ராஜா சார் அவர் தான் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார். என்றைக்குமே என் கூட அவர் பேர் அவர் கூட நான் இருப்பேன்னு அவர் மனசத்துக்கு தான் தெரியும், அது என் மனசுக்கும் தெரியும். ஏன்னா நாங்கள் ஒரு பெரிய போராட்ட களத்துக்கு போகும்போது பெப்சி பொதுச் செயலாளராக தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்சியை எதிர்த்து அவர் கூட தான் போனேன், அவரை மட்டும் நம்பி தான் போனேன். ஆனால் இன்னி வரைக்கும் நான் சேஃபாக இருக்கிறேன். அதனால் எங்கே கூப்பிட்டாலும் அவர் தான் என் கூட வருவார்ன்றத அந்த நம்பிக்கை. ரெண்டாவது, எனக்கு இந்த வளர்ச்சியை தருவதற்கு பத்திரிகையாளர்கள் எந்த மாதிரி துணையாக இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல என்னுடைய ஒரு கடமையை நான் சொல்லிக் கொள்கிறேன். பிஆர்ஓ மௌனம் ரவி அவர்கள் என் உயிர் தோழர். அவர் வந்து ரொம்பவும் வந்து பக்கபலமாக இருந்து அவர் மூலமாக எனக்கு பல பத்திரிகை நண்பர்கள் கிடைத்தாங்க, அதுதான் உண்மை. அவர் உடல்நிலை சரியில்லாத இருக்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு கூச்சம், அவரை சந்திக்கிறது கூட ரெண்டு மூணு முறை தான் சந்தித்தேன், ஆனால் மனசுக்குள்ளே கூச்சம். இந்த மேடையில் நான் அதனால தான் அவர் வர சொன்னேன். நாங்கள் பெரிய ஹோட்டலில் வச்சு பெருசாக பெருசாக பண்ணுறது என்பதை விட இந்த இடத்துல காலையிலேருந்து நல்ல விஷயம் செய்யணுன்றதுக்காக தான் இங்கே பண்ணினது. இப்போவும் என் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். எங்களுடைய ஸ்தாபனம் சார்பாக நான் ப்ரொடியூசர்னு பேர் தவிர பேரளவில் என்னுடைய மனைவி கௌசல்யா ராணி தான் ப்ரொடியூசர். ஏன்னா அவங்க தான் என்னை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பேக்கிலேருந்து, நான் வெறும் ஃபோர் கிரவுண்டில் இருக்கிற ப்ரொடியூசர். அவங்க அவங்களுடைய கையால் பொன்னரும் பாரதிராஜா சாரோட கையாமல் மௌன ரவி அவர்களுக்கு அவருடைய மருத்துவ உதவியாக 1,00,000 ரூபாயை எங்களுடைய ஸ்தாபனம் சார்பாக கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். திரு மௌனம் ரவி அவர்களை அழைத்து வரும்படி கேட்டுக்கிறோம். ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, என் அண்ணன் பாரதிராஜா அவர்கள் இருக்காங்க, அவருக்கு தெரியும். நான் மலேசியா போயிருந்தேன், தலைவர் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். மலேசியா போயிருந்தேன், ஒரு மலேசியாக்காரனுக்கு படம் எடுக்க போயிருந்தேன், தமிழ் படம். அப்போ நான் உள்ளே போகும்போது இமிக்ரேஷனில் மொல்லமாக கேட்டான், எதுக்கு வந்திருக்கேன்னு, டூரிஸ்டான்னு கேட்டான். ஆமான்னு சொல்லிட்டேன். ரெண்டு நாளில் வந்து என்னை உள்ளே பிடிச்சிட்டாங்க. நீ வந்து இங்கே ஒர்க் பண்ண தானே வந்த, நடிக்க தானே வந்த, ஒர்க் பர்மிட் ஏன்டா வாங்கலைன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டான் என்ன. அப்புறம் நான் ஒர்க் பர்மிட் வாங்கிட்டு போனேன். அப்போ தான் நினச்சேன், நம்மளை மட்டும் இப்படி துன்புறுத்துறாங்களே, இவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம் வராதான்னா இப்போ தான் வந்திருக்கு சட்டம். அதுக்காக சொல்கிறேன். அதில் பெரிய விஷயமே என்னென்னா, அங்கே இருந்து 3 வருஷம்தான் வேலை செய்யணும், அதுக்கு மேலே நீ செய்ய முடியாது, ஓடி போடான்னு சொல்லி துரத்துகிற பய இங்கே வந்து கத்துறான் இந்த சட்டம் கொண்டு வந்தது தப்புன்னு. அங்கேருந்து துரத்திட்டாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, என் வீட்டில் வாடகையில் இருக்கிறவங்க வாடகை கொடுக்கலன்னா நான் தான் சண்டை போட்டு துரத்தி விடுவேன், புரியுதா? எதிர் வீட்டுக்காரனுக்கு வேலையே இல்லை தலையிடுறதுக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன், இல்லை இல்லை இன்னும் நான் இறங்கலை, சும்மா ஒரு படை பூஜைக்கு வந்தேன், நம்மக்கு எதுக்கு தொல்லைன்னு சும்மா அப்படி ஓட விட்டேன். நாளைக்கு திட்ட ஆரம்பிப்பானுங்க. இருந்தாலும் நமக்கு திட்டு பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, உண்மையை உண்மையை ஏற்றுக்கணும். இங்கே இருக்கிறவனை எவனையாவது வெளியே போக சொன்னாங்களா? இல்லை இல்லை, ஒத்துக்கிட்டு இருக்கடான்னு சொல்லணும். அதுக்காக சும்மா இந்த எலெக்ஷன் சனியை வந்து தொலைஞ்சிருச்சு இந்த நேரத்தில். அதனால் நான் வீரன் நீ வீரன், எவன் கையெழுத்து போட்டானோ அவன்லாம் முன்னாடி நிற்கிறான்யா. இந்த சட்டத்துக்கு எவன் முதல்ல கையெழுத்து போட்டாங்களோ அவங்க முன்னாடி நிற்கிறாங்க இதுக்கு கொடியை பிடிச்சிக்கிட்டு.
ஒரு வயல்ல கேட்கறது. நாதியற்ற தமிழ்நாடு. அதனால் இது வந்து ஒரு நாதி உள்ள தமிழ்நாடாக மாற வேண்டும் என்றால் நல்லவர்கள் வர வேண்டும், வல்லவர்கள் வர வேண்டும். இதை சொன்ன உடனே இவர் என்ன கேசட் வெளியீட்டு விழாக்கு வந்து இப்படி வந்து ஏதோ அரசியல் பிரச்சாரம் பண்ணுறாருன்றதுக்கு சொல்லக்கூடாது. நான் சொல்லவே தேவையில்லை, படித்தவனுக்கு தெரியும், பாமரனுக்கும் தெரிந்த அளவுக்கு இருக்கிறது. அதனால் சொல்கிறேன். ஏன்னா எதுக்காக உங்கள்கிட்டலாம் சொல்கிறேன்னா, நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் இந்த படம். தமிழரசன் ஒரு நல்ல படம், ஒரு கருத்து சொல்லியிருக்கிற படம். இந்த படத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்ன்றதுக்காக இதை சொல்கிறேன். நான் அரசியல் பேசவில்லை, புரியுதா? நீ அப்படி எடுத்துக்கிட்டா நான் என்ன செய்கிறது? சரி, எப்படி பேசுனேன்னு சொல்லிடுவேன். நான் சொல்ல வந்தது என்னென்னா, நல்லதை எடுத்துக்கொள்ளும் நேரம் இதெல்லாம். இந்த தமிழரசன் நான் ஏன்னா நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன். அதில் அந்த தம்பிக்காக ஹீரோ அவர்கள் அந்த போராடுற சீனெல்லாம் பார்த்து ரொம்ப பிரமாதமான ஒரு அற்புதமான படம். இந்த படத்தை தயவுசெய்து தியேட்டரில் வந்து பாருங்கள். இது எத்தனை வாட்டி தான் கெஞ்சிருதோ உங்களை, தியேட்டரில் வந்து பார்த்து தொலைங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு என்ன செய்ய முடியும் உங்களை என்று சொல்லி, தயவுசெய்து இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். தாய் தந்தையரை கடைசி வரை வைத்து காப்பாற்றுங்கள். அதுதான் வெற்றி வரும் என்று சொல்லி, நல்லதே நினைப்போம், வெற்றி வரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு மியூசிக் டைரக்டராக ஆயிருக்கேன், படம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், நல்ல கதைகளை தேர்வு செய்கிறேன்னா, அதுக்கு எல்லாத்துக்கும் மூலமான ஆதியான காரணம் வந்து ராஜா சாரோட இசை வந்து எனக்குள்ள அதிகமாக ஊறியிருக்கு. ஒவ்வொரு கதையை கேட்கும் போதும் அவர் மியூசிக் வச்சு தான் நான் வந்து கதையை கேட்குறது. பிச்சைக்காரன் படத்துக்கு ஆக்சுவல் மியூசிக் டைரக்டர் வந்து இளையராஜா சார் தான். அவர் இன்ஸ்பிரேஷன் தான் என்கிட்ட வெளியே வந்திருக்கு. அவரே என் படத்துக்கு ஆக்சுவலி சாரோட 1000 படத்துக்கு கிட்ட மியூசிக் பண்ணியிருக்காங்க ராஜா சார். இன்னொரு மியூசிக் டைரக்டருக்கு அவர் மியூசிக் பண்ண ஃபஸ்ட் படம் இது தான். இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியமாகவும் அவார்டாகவும் நினைக்கிறேன். சாருக்கு, சார் மனசு ரொம்ப குழந்த மாதிரி, எந்த ஈகோவும் பார்க்காம இன்னைக்கு கூட கோயிலில் கேசட்டு ஆசிட் ரிலீஸ் பண்ணும்போது, வா என் பக்கத்தில் நெல், வலது பக்கம் நெல் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமம் வரைக்கும் வச்சு விட்டு ரொம்ப அன்பாக இந்த படத்தை எனக்காக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி சார். அப்புறம் சிவா சார், அவரோட ஒவ்வொரு மூவையும் பார்க்கும்போது பயமாக இருக்கும் எனக்கு. சார் கொஞ்சம் குறைஞ்ச செலவில் பண்ணுங்கள், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் போடாதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம், இல்லை சார் நான் போடுவேன்னு சொல்லிட்டு, இப்போ எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். போஸ்டர்ஸை பார்க்கும்போது ராதா ரவி சாராக இருக்கட்டும், சோனம் சூர் சாராக இருக்கட்டும், எல்லாருமே, ரோபோ சங்கர் சார், எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டாக போட்டு ரொம்ப பொருட்செலவில் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். அதுக்கு முக்கியமான காரணமாக வேர்வை சிந்தி உழைச்சி அருமையான படமாக கொடுத்த என்னுடைய இயக்குனர் பாபு யோகேஸ்வரன். ரொம்ப ஒரு சிறந்த இயக்குனர் பட்டியலில் ஃபியூச்சரில் வருவார். ரொம்ப அருமையான வசன கர்த்தா. இன்னைக்கு கூட பேசியிருந்தேன், இன்னொரு கதை இருந்தால் சொல்லுங்க சார்னு கேட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு படத்தில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் சார், கண்டிப்பாக. ராஜா என் ஃப்ரெண்டோட பையன் நடிச்சிருக்கான் அந்த படத்தில், ரொம்ப நல்லா வருவான் ராஜா பையன். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் இந்த ஜனவரி மாதம் இறுதியில் வந்து தியேட்டருக்கு வரும். நீங்கள் எல்லோரும் பாருங்கள், ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒரு பிச்சைக்காரில் ஒரு 70% இருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. விஜய் ஆண்டனி எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு முகம், ரொம்ப சாதுவான மனுஷன். படத்தில் பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு நாள் ஃப்ளைட்டில் பார்க்கும்போது நல்ல இசையமைப்பாளன், ஏன் நடிகர் நானும் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் 2-3 படம் பார்த்தா, இங்கே பார்க்குற விஜய் ஆண்டனி வேறு, படத்தில் வேற மாதிரி இருக்கான். இந்த ஒரு சாந்தமான முகம், ஒரு நல்ல அற்புதமான ஃபேஸு, ஆனால் ஒரு வயலன்ஸ் அப்படி பரவாயில்லையே உள்ள. அதனால தான் ஒரு நல்ல இசையமைப்பாளன் இருந்தாலும் ஒரு ராசிக்கிறான். இவன் நடித்த எந்த படமும் இன்னும் கீழே போனதில்லை, அதுதான் பெஸ்ட். ஒருத்தருக்கு ஒரு மனம், நல்ல மனசு, இக்காலில் குட் நல்ல மனசு இருக்கு. அதனால் நிச்சயமாக இந்த படம் இன்னும் பார்க்கலை. தமிழரசன் நல்ல பேர் வச்சுருக்கீங்க, அழகாக பார்ப்போம் என்னதான் இருக்குது அப்படின்னு. இசையமைப்பாளர்
அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. நானே அவங்க கூட முரண்பட்டு ஒரு ஏழை டிபிசிட்டோட வேலை பார்த்தேன் இந்தியாவில், நார்த்தில், சவுத்தில், கர்நாடகாவில் எல்லாம். இந்த அளவும் இனியும் இவனை மிஞ்சுவதற்கு ஒரு இசைக்கலைஞன் பிறந்து வர்றது ரொம்ப கஷ்டம். பாடல் கூட பாடிடலாம், பாடல் வந்து பிரமாதமாக வெரைட்டியாக, ஏன்னா உங்களுக்கு ஏழு சுரங்களில் எதை வேணா. பின்னணி இசை இருக்கு, ஒரு படத்துக்கு உயிர் நாடி மாதிரி. என்னுடைய படங்கள் பேசுகிறது என்றால் இளையராஜாவின் இசையால் மட்டும்தான் பேசும். He knows what என்ன வேணும், எவ்வளவு வேணும், இந்த இடத்தில் எந்த சப்தம் இருந்தால் சரியாக உங்களுக்கு தீர்மானிக்கிற ஒரே ஆள். படத்தில் ஒண்ணுமே இல்லாம கூட எடுத்து கொடுங்க, அது ஒரு உயிர் வர வச்சிடும். இட்ஸ் such a wonderful music director. அது தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய விஷயம். எனக்கு அவனுக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் இசைக்கழகமாக அவனுக்கு இணையான ஒரு இசைக்கலைஞனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது தமிழகம் பெற்ற மிகப்பெரிய விஷயம். அதனை நீங்கள் வெறும் பாடல் மட்டும் கேட்கக்கூடாது, அவனுடைய படங்களுடைய பேசாத படத்தையும் பேச வச்சிடணும். அதான் எபிலிட்டி. என்னுடைய படங்கள் நீங்கள் எரேஸ் பண்ணி பார்த்தீங்க, மியூசிக் எரேஸ் பண்ணி பார்த்தா என் விசுவல்ஸ் வேற மாதிரி இருக்கும். என் விசுவல்ஸை அழிச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் மியூசிக் போட்டால் என் விசுவல்ஸ் தெரியும். அதுதான் இஸ் எ வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர். நிச்சயமாக ஒரு விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்க மாட்டான், இந்த படத்தை அவன் இசைத்திருக்கின்ற ஆனந்தத்திலே மிக சிறந்த படமாக இருக்கும். இதை பாபுயோ இன்னும் பார்க்கல, யாரு நீங்கள் வாழ்த்துக்கள் என்ன.